ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் இந்துமதி உமேஷ், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் விஷன் அகாடமி. மாத்தி யோசி நிகழ்ச்சியில் உங்களை எல்லாருமே மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, என்னோட லைஃப் ஸ்டைல் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா. நேற்றுக்கு என்ன ஒரு ட்விஸ்ட் இருந்தது, அகெயின் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்படி நல்லா ஹாப்பியாக நிறைய ஏர்னிங்ஸோட லைஃப் வந்து நல்ல நெக்ஸ்ட் லெவல் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்லாம் ஒரு கனவு இருக்கும் பொழுது, நான் வந்து மறுபடியும் தாயாக ஒரு சந்தர்ப்பம், ரெண்டாவது குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நைட் ஷிஃப்ட் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போவே எனக்கு வந்து என்ன பண்ணுறது, அடடா நமக்கு ப்ரொமோஷன்ஸு எல்லாமே இருக்கே, இப்போ எப்படி நம்ம தொடர்றதா போகிறதா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கும் பொழுது, இல்லை திருப்பி நான் சொன்னால லைஃப் ஃபேமிலி தான் ஃபஸ்ட், ஃபேமிலி தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொன்னதை கேட்டுட்டு, முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, விஜயகுமாரும் அவங்களோட ஒய்ஃபும் எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த குழந்தையோட நீங்கள் வந்து லைஃப் ட்ராவல் பண்ணணும், ப்ரொஃபஷனோட ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சொன்னதுனால நான் திருப்பியும் என்னோடய லைஃப் டைம் ப்ரொஃபஷன் டு பர்ஃபெக்ட் ஹோம் மேக்கராக மாறுச்சு. அப்புறம் என்னாச்சு, அந்த குழந்தை வந்து யோ வளர்ந்துட்டு இருக்கும்போது 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்லாம் திருப்பி மாற்றணும் என்னோடய லைஃப் ஸ்டைல் மாறணும், திருப்பி நம்ம கனவுக்குள்ளே போகணும், நான் நிறைய முன்னேறணும் அப்படின்லாம் நடக்கிறாங்க. இதில் பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோடய ஃபேமிலி வந்து பயங்கரமான சப்போர்ட். எப்போவுமே வந்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு ரொம்ப ரோல் மாடல், ஏன்னா நான் ரொம்ப வருஷம் கழித்து பிறந்ததுனால எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து பிறந்ததுனால அம்மா வந்து பயங்கரமான பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அவங்களோட படித்தது ஒன்றும் ரெண்டாவது மூணாவது அவ்வளோதான். பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயம் நான் கற்றுன்ட்டேன். அதே மாதிரி எங்கள் மாமனார் மாமியார் சைடும் சரி, அவங்க பயங்கர சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு நீ பண்ணணும்னு சொன்னீங்க, பண்ணு பண்ணு. எப்படி இருந்தாங்க, ரொம்ப கன்வென்ஷனலாக இருந்தாங்க, வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்போது வந்து என்னோடய முன்னேற்றத்தெல்லாம் பார்த்து, இல்லை அவள் ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் ஆகட்டும், மாமியார் ஆகட்டும், மாத்தனார் ஆகட்டும், மச்சினர், மூத்தார் எல்லாருமே சேர்ந்து என்னை வந்து சொன்னாங்க. இம்பார்ட்டண்ட்லாம் எங்கள் ரெண்டு தம்பிங்களையும் சொல்லணும், எல்லாருமே சேர்ந்து ஓகே நெக்ஸ்ட் அவள் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 1 வயசு குழந்தைய விட்டுட்டு நான் நொய்டா, அதாவது டெல்லி கிட்ட இருக்கு இல்லையா நொய்டா, அங்கே போயிட்டு என்னோடய ப்ரொஃபஷன் ஹெச்சிஎல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். எல்லாருமே சொன்னாங்க, ஐயோ இவ்வளோ சின்ன குழந்தைய விட்டுட்டு எப்படி போவா, அந்த குழந்தைய அம்மானு ஏங்கிடுமே எப்படி அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சேலஞ்சஸ் சொந்தக்காரங்க எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல, எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், முக்கியமான சப்போர்ட் எனக்கு லைஃப் டைம் ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு கூட இருந்தே சப்போர்ட் பண்ணுறேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார், பரவாயில்ல முக்கியமாக என்னோடய பெரிய குழந்தையும் நீங்கள் போம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டும் பெரிய குழந்தையும் என்னை அனுப்பிச்சு வச்சாங்க. 6 மந்த்ஸ் ஒரு கோர் ப்ராஜெக்ட், அங்கே முக்கியமான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து வந்து அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்ல இதில், முக்கியமானது தெரியுங்களா, நான் எம்பிஏ ஹெச்ஆர் அப்போ முடிக்கல, அப்போவும் என் கம்பெனி என்னை நம்பி ஹெச்ஆராக ஒரு பொறுப்பை கொடுத்தது. ஹெச்ஆர் ஆகி 1 வருஷம் கழித்து தான் எனக்கு டிகிரியே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ அழகாக நம்ம போயின்னு இருந்தது, எனக்கு கனவு என்னென்ன பா நிறைவேறிச்சு, ஒரு கார்ப்பரேட் லைஃப், ஒரு அழகான ஃபேமிலி, எம்பிஏ ஹெச்ஆர், அப்புறமா ஹெச்ஆர்ஓனாயிருக்கும், நம்ம கனவுலாம் நிறைவேறிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, எங்களுக்குள்ளே ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம், ஒரு அழகான வீடு வாங்கணும். ஏன்னா அப்பா அம்மா சம்பாதிச்ச வீட்டில் இருக்கிறது என்ன ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு சாதனை, அதெல்லாமே சொத்து பாரம்பரிய சொத்து, நம்மளாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வீடு வாங்கி சேர்க்கணுங்கிறது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அது என்னவோ தெரியல எல்லாமே நிறைவேறிச்சு, அது விஷயம் மட்டும் நிறைவேறாமலே வந்தது, அதுக்கு எங்களுக்குள்ளே ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருந்தது. முக்கியமாக நான் அவ்வளோ தூரம் போய் பயணித்தது காரணமும் நம்ம வந்து நிறைய சம்பாதிச்சு முதல்ல வீடு வாங்கணுங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். அப்படி நான் வந்து வெற்றிகரமாக அது எப்படிலாம் போராடி ஒரு வீடு வாங்கினோம், ஏன்னா நான் எப்போவுமே ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, 2000 2000லேயே வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு பெரிய பொசிஷனில் வந்துட்டாங்க. ஆனால் நான் திருப்பியும் என்ன பண்ணுறேன், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன், ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே செட்டில்டு. நான் யோசித்து சரி இப்போத்துலேருந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், இப்போத்துலேருந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னுங்கிறதுல நான் 10 வருஷம் எல்லாரோட நான் பின்னாடி தான் இருக்கேன். ஸோ வீடும் எல்லாருமே கட்டிட்டாங்க, சொந்த வீட்டில் செட்டில் ஆயாச்சு. நானும் அப்போ தான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு ஹெச்எல்ல ஒரு 4 வருஷங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, வீடு வாங்கினோம். முக்கியமாக நான் ஒரு போட்ட கண்டிஷன் என்ன தெரியுமா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஹவுசிங் லோனு ஏதோ ஒரு லோனில் போயிட்டு வாங்கணும்னு சொன்னாங்க. இல்லை, நம்மளோட சேவிங்ஸ்லேயும் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனோட சப்போர்ட்லேயும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா கூட நான் பேங்க்கில் போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள்
சம்பாதிச்சது சம்பாதிக்க போகிறது எல்லாத்து மேலேயும் நம்பிக்கையோடு அந்த வீடு வாங்கினோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நான் 4 வருஷத்தில் எல்லாரோட இதனையும் டெப்டையும் கிளியர் பண்ணிட்டேன். இவ்வளோ சேலஞ்சஸ் நடந்தது இல்லையா, வீடு வாங்கணும், ப்ரொஃபஷன் இப்படிலாம் இருந்தபோது என்னோடய ஆழ் மனசு எப்படி சொல்லிகிட்டே இருந்ததுன்னா, ஒரு பிஸ்னஸ் இது வந்து உன்னோட லைஃப் பேட்டர்னே இல்லையே, இது வந்து உன்னோட ஸ்டைலே கிடையாதே, நீ ஒரு கார்பரேட் கம்பெனியில் 9 to 5 ஜாப்பு, என்னதான் ஹெச்ஆராக இருந்தாலும் இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். சரி என்னவா இருக்கும், நம்மளோட தனித்திறமை என்ன அப்படிங்கும்போது தான் ஒரு விஷயத்தை நடந்தது. நான் ஹெச்ஆராக இருக்கும்போது ஒரு ட்ரைனிங் கொடுத்தேன். அப்போது வந்து எல்லாருமே பெரிய ஆஃபீஸர்ஸ்லேருந்து மேனேஜர்ஸ்லேருந்து எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணுறீங்க, ஏன்னா ஒரு ட்ரெயினருக்கு வந்து ப்ரொஃபஷனலாக அவங்க கற்றுருப்பாங்க இல்லையா, அதை தவிர்த்து நீங்கள் பண்ணுற ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அன்றைக்கி நினச்சேன் ஓகே, என்னோட ஒரு ஆத்ம விசாரணான்னு சொல்லுவாங்க, நம்ம ஓடிட்டே இருப்போம் ரன்னிங் ரேஸில், ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நம்மளை நாமளே ஆராயறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி கிடைக்கும் போது தான் கிடச்சிது அந்த ஒரு பொறி தட்டுச்சு. ஓகே ட்ரைனிங் அதுதான் என்னோட ப்ளஸ். ஓகே நம்ம நிறைய விஷயம் ட்ரை பண்ணிட்டோம், ஏன் நம்ம மாற்றி யோசிச்சு ட்ரைனிங்கே நம்ம பிஸ்னஸாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தான் ஆரம்பிச்சுது என்னோட பிஸ்னஸ். எப்படி நான் ஆரம்பித்தேன், என்னெல்லாம் பண்ணினுங்கிறது நாளைக்கு